தஞ்சைன்னு சொன்னதுமே நம்ம வரலாறை நினச்சி பெருமிதம் கொள்வது இயல்பு தான். ஆனால் அதே தஞ்சையில் தான் வெறும் அறப்படி நெல்லை கூலி உயர்வாக கேட்டதுக்காக பெண்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம அப்பாவி கூலி தொழிலாளர்களை குடிசைக்குள்ளே பூட்டப்பட்டு உயிரோடு கொளுத்தப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கடந்தும் அந்த அப்பாவி மக்களோட அலறல் சத்தம் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் எதிரொலிச்சிட்டு தான் இருக்குது. இன்று வர உழைக்கும் வர்க்கத்தோட உழைப்பு ஆளும் வர்க்கத்தால் சுரண்டப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இந்த பயணத்தில் தமிழக வரலாற்றோட சில இருண்ட பக்கங்களை தான் நாம் திரும்பி பார்க்க போகிறோம். மேலும் அந்த வரலாற்றில் பங்கு பெற்ற பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்ல அந்த வரலாற்றை கேட்க போகிறோம். நாற்பத்தி 44 பேரே ஒரு வீட்டில் போட்டடைத்தான் தீய ஒடி தீட்டனா பெற்றோரை தீட்டரா. நம்ம முதல்ல பேச போறது தோழர் ஜி ராமலிங்கத்துக்கிட்ட தான். பண்ணையாரோட ஆட்களால் அங்கே 44 பேர் கொளுத்தப்படும் போது அங்கிருந்த தோழர் தான் ஜி ராமலிங்கம். இந்த பிரச்சனை எங்கேருந்து தொடங்குச்சு அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி சொல்ல போகிறாரு. 1967 பொது தேர்தல் நடந்தது தெரியுங்களா? அப்போ வலது இடது மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் வீழ்த்தணும் என்று சொல்லி தேர்தல் நடந்தது. அப்போ தேர்தலில் வந்து அண்ணாதுரை முதலமைச்சராக வந்தார், வெற்றி பெற்றாங்க. அப்போது வந்து அந்த தேர்தல் நடந்தது பிற்பாடு விலைவாசி ஒரு 6 மாதத்துக்கு பிற்பாடு விலைவாசி நாங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள் உணவுகளை அதிகமாக போச்சுங்க. எங்களால் வாங்கு சக்தி இல்லை, அப்போ வேலையும் இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த அறுவடை கூலி ஒரு 1/2 சேர்த்து கொடுங்க அப்படின்னு அறுவடைக்கு கூப்பிட்ட முதலாளிகிட்ட நாங்கள் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, எங்கள் தலைவர் ஒருத்தர் இருக்கார், நெல் உற்பத்தியார் சங்க தலைவர், அவரை கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும்னு அவர் சொன்னார். பேஷாக கேட்டுக்கிட்டே நீங்கள் அறுவடைக்கு கூப்பிடுங்க, ஆனால் 1/2 நெல் கூட வேணும் எங்களுக்கு, ஏன்னா விலைவாசி அப்படி ஏறி போச்சுங்க, அதனால் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். இந்த ஒரு முறாதார் நாராயணசாமி பிள்ளை, கிருஷ்ணசாமி பிள்ளை, ராமசாமி நாயுடு, ராமாஞ்சன் நாயுடு, இவங்க எல்லாம் இருந்தூருக்கு போவாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை போய் கோபால நாயுடு சொல்வார். கோபாலகிருஷ்ண நாயுடு சொன்னாரா, எப்படி அவன் 1/2 கேட்டாடுவோம், கேட்டு தவறு என்று சொல்லி 250 ரூபா ஃபைன் கொடுக்கணும்னு சொன்னாராம். நாங்கள் சொன்னோம், 1 ரூபாய்க்கு 1/2 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம், 250 ரூபா நாங்கள் இந்த சமயம் எங்கேருந்து கொடுக்குறோம், நாங்கள் என்ன தவறாக கேட்டோம், வேலைக்கு வர அறுவடை கூலி ஒரு 1/2 சேர்த்து கொடுக்கணுன்னு கேட்டோம், இது தவறுன்னு சொல்லி 250 ரூபா பணம் கட்ட சொல்கிறாங்களே எங்களால் முடியாதுன்ட்டு நாராயணசாமி பிள்ளைகிட்ட சொல்லி விட்டோம். காரைக்கார் ராமசாமி நான் பிடையாச்சிக்கிட்ட சொல்லி விட்டோம், அவர் போய் சொல்லியிருக்காரு. அப்போ இவ்வளோ ஆணவமாக பேசிவிட்டானுள்ள பார்க்குறேன் எடுக்கிறேன்னு அப்படின்னு வேகமாக பேசினதாகவும் வந்து சொன்னாங்க. அவர் என்ன பார்த்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, எங்களால் 250 ரூபா கட்ட முடியாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் பிற்பாடு 1 வாரம் கழித்து அங்கே இந்த தகவல் என்ன வருதுன்னா, கோபாலகிருஷ்ண நாயுடுலேருந்து நெல் உற்பத்தியார் சங்க கொடியில் சேர சொல்லு, நெல் உற்பத்தியார் சங்க கொடியை ஏற்ற சொல்லு, பிரச்சனை இல்லாமல் அவங்க கேட்ட கூலியை தருவோம் அப்படின்னு சொன்னதாகவும் வந்து சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், திடுக்குன்னு நாங்கள் சொல்ல முடியாது இல்லை, அம்மாசை கூட்டம் எப்போதும் நாங்கள் கூடுவோம். ஆரம்ப காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து அம்மாசு கூட்டம் இந்த ஊரில் உண்டு. ஊரை கூட்டி எல்லாரும் முழுவதும் கேட்டோம் மக்களுடைய முடிவை. இந்த மாதிரி செங்கோடி இருக்கக்கூடாதுங்கிறாரு, நெல்லூர் சங்க கொடி ஏற்ற சொல்கிறாரு, உங்களுடைய நோக்கம் என்னென்னு மக்களை கூப்பிட்டு கேட்கும்போது ஆவேசமாக அவங்க பேசினாங்க. செங்கொடி இறக்குவதா முடியாது, அப்படி என்ன செஞ்சாலும் சரி வேறு கூட இங்கே ஏற்றக்கூடாது, செங்கொடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் எல்லோரும் சொல்லிட்டாங்க. இதை உடனே அந்த முறாக தட்டை நாங்கள் சொல்லி விட்டோம், அப்படைய கொடி ஏற்ற மாட்டையா, நெல் உற்பத்தியாக செங்க கொடி ஏற்ற மாட்டோம், செங்கொடியை இறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ சொன்னது பிற்பாடு இந்த முதலாளி அங்கே போய் சொன்னப்போ அவர் சொன்னாராம், அப்படி என்றால் அடிவோத தப்பாது, ஊடு கொடுத்துறது நிற்காது அப்படின்னு கோபாலகிருஷ்ண நாயுடு சொன்னதாகவும் வந்து சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோங்க, முத்துகிருஷ்ண நாயுடு
ராமஞ்சன் நாயர் கிட்ட சொன்னோம், அவர் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாவட்ட செயலாளர் தாலுகா செயலாளரை வந்து வேட்டக்கார மீனாட்சி சுந்தரம் தாலுகா பொறுப்பில் இருந்தார். நான் என் பேர் ராமலிங்கங்க, காளியப்பனை அழைச்சிக்கிட்டு நேராக நாகப்பட்டினம் போனோம். மீனாட்சி சுந்தரத்தை பார்த்து பேசணும், இந்த மாதிரி நிலக்கிழாரு கோபாலகிருஷ்ண நாயுடு சங்கத்தில் சேர சொல்கிறாரு, நாங்கள் அரைப்படி நெல் கேட்டோம் அதுக்காக நெல் உப்தா சங்க கொடி ஏற்ற சொல்கிறாரு, ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு தாலுகா செக்ரட்டரி சொல்லும்போது அவர் சொன்னார். அறுவடை இருக்கான்னு சொன்னார், நிறைய இருக்குங்க, மீன் சுற்றி போய்க்கிறாங்க. நாராயணசாமி பிள்ளை என்பவர் மீன் சுற்றிக்கு அறுவடைக்கு ஆள் கூப்பிட போயிருக்காரு, எங்களை அறுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு, வெளியிலேருந்து ஆள் கொண்டு வச்சு அறுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோம். அவர் மீனாட்சி சுந்தரம் சொல்கிறாரு, நீங்கள் போங்க வீட்டுக்கு, காலையில் 6 மணிக்காலும் நான் வெண்மணிக்கு வந்துடுவேன், மிராசாரை கண்டு பேசுகிறேன்னு தாலுகா செக்ரட்டரி மீனாட்சி சுந்தரம் சொன்னாருங்க. அதே மாதிரி அவங்க மீன் சுருட்டிலேருந்து 15 பேர் அழைச்சி வந்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் இந்த காலை நேரத்தில் அந்த வடக்கு தூருக்கு போய் இந்த முத்துசாமி தலைவர் இருந்தார், அந்த வடக்கு தூரில் இருந்தோம். மீனாட்சி சுந்தரமும் வந்துட்டாருங்க. வந்த பிற்பாடு அந்த 15 பேரும் நாராயணசாமி பிள்ளை என்பவர் அழைச்சிட்டு வர்றாரு அறுக்கிறது. அந்த வரப்பில் வர்றாங்க, அந்த வரப்பில் வரும்போது நாங்கள் வடக்கேருந்து இங்கே வர்றோம். அப்போ கேட்டபோது சொன்னோம், நீங்கள்லாம் எங்கே போகிறீங்கன்னு அந்த ஆளுங்களை கேட்டோம். எல்லாரும் 60 தோளில் வச்சுருந்தாங்க, கேபிள் காசு வேணும் அறுக்கிறதுக்கு. இங்கே ஆள் பத்துலையா படி பிடிக்க, அதுக்காக எங்களை வந்து அரிசிப்படிய ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. ஐயா 3-4 மாதமாக தேர்தல் நடந்துட்டு இருந்து நிலக்கலாருக்கும் எங்களுக்கும் இப்படி டக்க போகிறாருக்கு, அரைப்படி நெல் கட்டுறதுக்காக எங்களுக்கு அறுவடை கொடுக்காம வேலை கொடுக்காம அரிசிப்படி ஆளை கொண்டு வச்சு அவங்க வேலையை பூர்த்தி செய்துக்கிறது வர்றாங்க, உங்களுக்கு சம்மதம்னா அறங்க, நாங்கள் பட்டி கட்டி சாப்பிட்றோன்னு சொல்லும்போது அந்த ஆளுங்க வந்தது 15 பேர் ஆவேசமாக, இந்த ஆள் பொய்ய சொல்லி எங்களை அழைச்சி வந்துட்டார், எங்களுக்கு சம்பளம் குடியா நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லி உடனே திரும்பிட்டாங்க அந்த 15 பேரும். அப்போ மீனாட்சி சுந்தரம் அந்த முதலாளியை கண்டு பேசினார், முடியாதியா, நாங்கள் அவரை அரிசி அழைச்சி வந்த ஆளை அறக்க வேண்டான்னு சொல்லிட்டான்னு, நாங்களாகவே மிராசாராக சேர்ந்து அறக்கிறோன்னு ஒரு முடிவு பண்ணி ஒவ்வொருத்தருக்காக அறுத்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அறுக்குற நாளைக்கு அவருக்கு அறுக்குற இப்படி அறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அறுபடம் ஆவுறாவில் தெரியலீங்க, அதிலே 2-3 மிராசாரு அவனை அறுத்து எங்கள் நெல்லும் குட்டிச்சோராக போடும் போல இருக்குது, அது ஏதாச்சும் போகுது, நாங்கள் சம்பளம் தாரண்டா, நீங்கள் அறுப்படி கேட்டு தாரண்டா வந்து அறுங்கடான்னு சொன்னாருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ராமதாஸ் எரிஞ்சூரில் ராமதாஸ் எரிஞ்சூர் தாமோதரனுக்கு போய் நாங்கள் அறுத்தோம். இந்த பிரச்சனைக்கு பிற்பாடு பொட்டோர்மான்னு ஒரு பங்கு இருக்குது எங்கள் சாவடி பங்கு, அதுக்கு பக்கத்தால் தாமோதரனுக்கு அந்த பங்கு 200-250 கோடி அறுக்கிறோம். ராமதாஸுக்கு இந்த வல்ல தொட்டியில் ஒரு 15 ஆள் அறுக்குது. இது வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு தெரிஞ்சு போச்சு, எப்படி இந்த 2 பேரும் அறுக்க விட்டானுவோ பார்க்குறேன் எடுக்கிறேன் கட்ட விட்டுறான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தகராள் பண்ணியிருக்காரு. அந்த ராமதாஸையும் தாமோதரனை வந்து எப்பா நான் உங்களை அறுக்க கூப்பிட்டா கூடி தரான்ட்டு அவர் பண்ணார், ரொம்ப கடுபடியாக இருக்கார். நான் அவங்க கட்டி போட்டு அடிக்கிட்டோம், உங்களுக்கு நான் பேசினபடி இந்த அறுப்படி நெல் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு தாமோதரன் சொன்னார். நீங்கள் அறு கட்ட கட்ட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ராமதாஸும் சொல்லிட்டாரு, அவங்களாவே கட்டி போட்டு அடித்தாங்க. கொஞ்சம் நாள் தெரித்து அந்த 2 மிராசாரும் எங்களுக்கு நெல் கொடுத்து அனுப்பிட்டாங்க, பேசினபடி அறுப்படி சேர்த்து 2 மிராசாரும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அறுவடை கூலியும். அதுக்கு பிற்பாடு இதை தெரிஞ்சு அந்த ஆளை இம்சப்படுத்தியிருக்காரு, அந்த நாயுடுங்கிற ஆளை 2 பேரையும் இம்சப்படுத்தி எப்படி பள்ளம்பாறைங்கிட்ட போய் தலை பணிஞ்சு இருக்கிறீங்களடா அருக்கொட்டை பேலம் அப்படி இப்படின்னு தாறு மாற பேசியிருக்காருக்கு. பேசினது பாடி இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கே தான் வேலை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கிள்ளு கொடி சாட்டிய கொடி வடங்களூர் நாங்கள் வேலைக்கு போகிற பழக்கம் உண்டுங்க, அப்போவே அரிசிப்படிக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்போ கிள்ளு கொடி சாட்டிய கொடி போகும்போது எங்கள் ஆள் 10 பேர் இந்தியே மாதிரி கடந்து என்ன பண்ணுறது, இங்கேயும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அறுவடையும் கொடுக்க மாட்டேறாங்க, வெளியில் போயினாச்சும் வேலை செய்யணும் போனாக்கா இங்கேருந்து லெட்டர் அந்த பண்டைக்கு போயிடுச்சு, வெண்மணி ஆள் வந்தாக்கா அறுவடை கொடுக்காத வேலை கொடுக்காத அப்படின்னு கடலாக்குடி காரியமங்கலம் கிள்ளுக்குடி சாட்டியக்குடி வடங்களூர் வரல லெட்ரு கொடுத்து விட்டார். அங்கே போனால் எந்த ஒரு கேட்பாங்க, வெண்மணியன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை இல்லை, எந்த ஒரு வெண்மணின்னா சொன்னால் வேலை கொடுக்கணும், அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடி பண்ணிட்டார் கோபாலகிருஷ்ண நாயுடு. இதையும் கட்சியில் சொன்னோம், ஐயா நாங்கள் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி பட்டி கடித்து சாப்பிட்றது, அவர் ரொம்ப தொடர்ந்து இம்ப்ரெஷப் பண்ணுறாருங்க, வேலை கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாரு, பக்கத்து ஊருக்கு போனாலும் வேலை செய்ய வேண்டான்ட்டு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாருங்களா அப்படின்னு சொல்லவும், இதை உடனே அப்போ வந்து மல்லி கந்தசாமி எம்எல்ஏ
பிஎஸ் தனுஷுக்குடி எம்எல்ஏ, கேஆர் ஞானசம்பந்தம் எம்எல்ஏ, இந்த 67 பொது தேர்தலில் இவங்களுக்கு மனு எழுதுனாங்க. மீனாட்சி சுந்தர்கிட்ட சொன்னோம், அவங்க சொன்னாங்க இதை சட்டமன்றத்தில் நாங்கள் பேச சொல்கிறோம், எதாக இருந்தாலும் நம்மளேருந்து பிரச்சனை வரக்கூடாது, கூலி தானே கொடுக்கல, நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, நாங்கள் கட்சி தலையிட்டு பேசுகிறோம், மேம்பட்டத்தை தெரியப்படுத்துகிறோன்னு சொன்னாங்க. சட்டமன்றத்தில் பேசினாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அண்ணாதுரை? அப்போ உடனே சரியில்லாமலும் சரியாகவும் இருந்தது அவருக்கு. அப்படி சொன்னார் சட்டமன்றத்தில், அப்படி ஒன்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆபத்து வராது அப்படின்னு சொன்னதாக கட்சி வந்து சொன்னது, தலைவர் வந்து சொன்னாங்க. சொல்லி 15 நாளில் வீடு எறியுதுங்க, சொல்லி 15 நாளில் வீடு எறியுது. கோபாலகிருஷ்ணன் அடியாள் கொஞ்ச நெஞ்சமா பூந்தோட்டத்திலேருந்து கொண்டு வந்து அடியாள் செஞ்சு எங்களை ஆண்கள் பெண் இதெல்லாம் வயலுங்க, இது எல்லாம் வயல், இது தெருவு இது தெருவு, இதில் இறங்கி தான் ஒன்று வரணும், அவர் இந்த வழியிலும் வரலாம் இந்த வழியிலும் வரலாம் இந்த வழியிலும் வரலாம் வரணும், நாங்கள் ஓடணும்னாக்கா இந்த வழியாக தான் ஓடணும் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை கடுமையாக வந்துருச்சுங்க. அப்படியே பத்திரமா நாங்கள் எங்கேயும் போகல, பட்டியாகவே கண்ணாஞ்சேரினா எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறது, இல்லைன்னா தங்கச்சி வீட்டுக்கு போகிறது, இல்லை அண்ணன் வீட்டுக்கு போகிறது, இல்லை சித்தப்பா வீட்டுக்கு போகிறது, அங்கே கொடுக்குற காசு நெல் அரிசி கொடுத்து வச்சு இந்த ஜங்கனம் கலக்குது, ஒரே இடத்துல இருப்போம் 10 பேரை இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து கஞ்சி போட்டு காய்ச்சி குடிச்சுட்டு தாங்க இருந்தோம். அதெல்லாம் கட்சிக்கு தெரியும், நல்லா கட்சிக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதை பற்றி பேசணுன்னு சட்டமன்றத்துலேயும் பேசினாங்க, எடுக்கவே இல்லை. அன்னைக்கு இருந்தது நாங்கள் வந்து கூட்டணியில் உங்களை முதலமைச்சரை கொண்டு வந்த பிற்பாடு எங்களுக்கு தான் பழி நினச்சாங்க, நிலக்கலாருக்கு ஆதரவாக இருந்தது அன்னைக்கு இருந்த அரசு, எங்களுக்கு இந்த பழி வாங்க போலீஸ் பக்கம் இருந்து போலீஸும் நிலக்கலார் இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னாக்க எங்களை தான் பிடிச்சி உள்ளே போடுவாங்க, தவிர ஏன் அப்படி செய்கிறேன்னு மிராசாரை கேட்க மாட்டாங்க அந்த நில போலீஸுக்காரவங்க. ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க, நம்ம இந்த மாதிரி அறுவடை கூலி கேட்டது பிற்பாடு வேலை கொடுக்க மாட்டேனாங்க, இப்போ வாழைக்கொள்ளை வெட்டி விட்டு டீ குடி சாப்பிட்டு சம்பளம் வாங்க போகிற சமயத்தில் இந்த மாதிரி பிடிச்சி அடிக்கிறாங்க என்னன்ட்டு தெரியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு 2 பேரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னோம். கம்ப்ளைண்ட் பண்ணி 4 போலீஸ் வந்துட்டாங்க, வந்து ராமாஞ்சி வீட்டில் இருக்கிறாங்க, தகராறு நடக்குதுங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னான்னு இந்த போலீஸுக்காரர் வந்து எங்களை கேட்கலிங்க, தகராறு போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, அடித்து நடந்துக்கிட்டு இருக்கு, என்னன்னே கேட்கல. 4 போலீஸ் இருக்கிறாங்க, சேஃப்டி ஏட்டு ஒரு ஏட்டு இருந்தார், எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னடா அப்படின்னு எந்த போலீஸும் வந்து கேட்கலிங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 4-5 பேர் இந்த வழியாக வந்தாங்க, மஞ்சள் துண்டு பச்சை வேஷ்டி கட்டியிருந்தாங்க, 4 பேர் திருக்கொண்டு உள்ளார வந்தாங்க, அருவாக்கம்போடு வந்தாங்க, நாங்கள் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம். வந்த கையோட சொன்னாங்க, யார் என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு தேவூர் கோபால் அடியாளுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் என்ன நடக்குது, நீங்கள் ஏன் அடியாளுக்கு வர்றீங்க, நீங்கள் எந்த ஊருன்னு அப்படின்னு கேட்டோம். அதான் ஊர்லாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு அடியாளுக்கு தேவூர் கோபால் வர சொன்னார், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பண்டாரி ராமன் என்னந்தாருங்க வந்து இந்த வயத்தில் குத்திவிட்டார், அவர் சாவரோடு இந்த இடத்துல சுழிக்கால குத்தி விட்டார். அப்படி குத்தும்போது ஆகாமல் நம்மால் இல்லை அடா புடுறாவா அப்படிங்கிறது வந்துட்டு பிடிச்சி 4 பேரையும் அடிக்கும் போது அந்த கண்ணீரை விழுந்துட்டு அந்த ஆளை பிடிச்சது நான் தான், அந்த வாக்கியாலேயே விழுந்து நான் தான் பிடிச்சி, அப்புறம் அந்த ஆளுங்கள்லாம் விளக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன வாக்கி அவங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கரையேற்றி ஒரு கயிறு கடந்து அந்த ஆளை நான் பிடிச்ச ஆளை பிடிச்சி கட்டி வச்சு கேட்கும்போது சொன்னால், நான் பூந்தோட்டத்துலேருந்து வந்துக்கிறேன் அடியாள், கோபாலகிருஷ்ணன் ஏகப்பட்ட ஆளை கொண்டு வந்திருக்காரு, அங்கே பங்களாவில் சமையலால் நடக்குது, வெண்மணி இன்றைக்கி அழிய போகுது, வெண்மணி இன்றைக்கி எரிய போகுது, அதுக்கு தான் நான் வந்தேன் முன்னாடி அப்புடின்னு அந்த ஆள் பேர் என்னன்னா பக்கீர்சாமின்னு சொன்னான். அதுக்கு முன்பாடு தாங்க கலவரம் அதிகமாக வந்தது. ஆனால் ஏகப்பட்ட ஆள் இந்த நடந்தது பிற்பாடு இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் நெருப்பு பந்தத்தோடு ஏகப்பட்ட ஆள் வர ஆரம்பிச்சுறாங்க. அந்த வரும்போது நாங்கள் அங்கே நிறைய தென்னை மரம், இந்த தென்னை மரத்தில் செங்கல் கொண்டு வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு பயத்துக்காக வச்சுருந்தோம், ஏன்னா அவன் வந்துட்டான்னா அடிக்கிறது நம்மகிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, கல்லாலே அடித்து பார்ப்போம் அப்படின்னு கல்லால் தாங்க அடித்தோம். அங்கேருந்து நாங்கள் ஒசுக்க அடிக்கும்போது இதில் வந்தவன் இந்த வீட்டில் இருந்து பிறகு தட்டி அந்த தட்டியை மறைச்சிக்கிட்டே வந்து உள்ளார ஏறிட்டான். ஏறும்போது லைட் அடித்து பார்த்தான் பாருங்கள், அவங்ககிட்ட ஆள் பழம் இல்லைடா, உள்ளே நுழையிடான்ட்டு அங்கே நின்றவன் லைட் அடித்து பார்த்துட்டு, அப்போ துப்பாக்கி சூடு நடக்குதுங்க,
நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்த பாருங்கள், எங்கள் மேலே துப்பாக்கி குண்டு பட்டு அப்படியே இருக்குது, வேறு மாதிரியே ரத்தம் ஊற்றுது. ஒருத்தனை ஒருத்தன் அண்ணந்து பார்த்தேன் பாருங்கள், ஆக அப்படி அப்படியே இருக்கிற அடிச்சுக்கிட்டு இருக்கவங்களே ஆள் பாஸ் ஆகிட்டுங்க, இந்த குளத்து வழியாமையே பாஸ் ஆகிட்டு. அப்போ பெண்கள்லாம் இங்கே இருந்ததில்ல, இந்த சண்டை காட்சியை பார்த்து என்னடா செய்யுதுன்னு அங்கே உள்ளது இங்கே உள்ளதெல்லாம் வந்து பாருங்கள், எல்லாம் ராமையன் வீட்டுக்குள்ளே போயிட்டுக்கு. நாங்கள்லாம் ஓடி போவோம், அது என்ன பண்ணுது வீட்டுக்குள்ளே போவோம், வெளிலேருந்து வந்தால் பாருங்க நெருங்கி இதுக்குள்ளே தாண்டா எல்லோரும் இருக்கிறான் வைடா நெருப்புன்னு சொல்லி கதை தாப்பால் போட்டு ரேப் வச்சுருக்கோம். நாங்கள்லாம் நைட்டு 3 மணிக்கு வய வாய்க்கால் நின்று ரத்தத்தோடு கடந்த பாருங்கள், அப்படியே நான் வந்து மேலே உனைய பார்க்க போனோம். அப்போ போலீஸ் வேன் வந்தது, என்னடா ஏதுறான்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லும்போது வண்டியில் ஏற்றிட்டு நாகப்பட்டினம் போயிட்டாங்க எங்களெல்லாம் கூட்டுக்கிட்டு. நாங்கள் நாகப்பட்டினத்தில் 9 மணி வரல, இங்கேருந்து யாருமே வரலீங்க. அப்போ யார் இருக்கிறான், நான் இருக்கிறான் பெட்டில், எங்கள் அண்ணன் பயணிவில் இருக்கார், ராமன் இருக்கார், மருதன் இருக்கார், கோபால் இருக்கார், இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் ஆஸ்பத்திரியில் நைட்டோடு கொண்டு போட்டாங்க. அங்கே போலீஸ்காரங்க வந்து வேனில் கொண்டு போட்டாங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தோம். அது 9:10 மேலே இங்கே என்ன தகவல் வந்ததுன்னாக்கா, 44 பேர் ஒரே ஓட்டில் ராமையன் ஓட்டில் ஒரு முட்டாக இருக்கிறாங்க, எல்லாம் கறி போயிருக்கிறாங்கன்னு செய்தி தான் வந்தது. அதுக்கு முற்பாடு என்ன நடந்தது, ஏகப்பட்ட தலைவர் கலைஞரெல்லாம் வந்தார், சத்யவான்முத்தி வந்தார், என்ன வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க. பயணி வேலை ஒரே கால 2 வெட்டு 2 வருஷம் தண்டனை, ராமையனுக்கு 5 வருஷம், கோபாலுக்கு 1000 தண்டனை, கண்ணனுக்கு 5 வருஷம், ரத்தனத்துக்கு 2 வருஷம். இந்த மாதிரி தான் பண்ணினாங்களே தவிர அவங்கள விடுதலை பாயிட்டாங்களே. கோபாலகிருஷ்ண நாயுடு இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டார், அவர் நிலக்கலாறு, கார் வச்சுருக்காரு, பங்களா வச்சுருக்காரு, குதிரை உண்டி வச்சுருக்காரு, அவர் இந்த காரியத்தை செய்ய மாட்டார் அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பாயிட்டு செஞ்சது நாங்கன்னு சொல்லி 44 பேரை சாவு கொடுத்த நாங்கள் தண்டனை அழிவிச்சிட்டு வந்து உட்காந்துருக்குறோம். அந்த அரசு அன்னைக்கு போலீஸும் நிலக்கிழார் பக்கம்தான் இருந்தது, ஏழைகளுக்காக எதுவும் செய்யலைங்களா அன்னைக்கு? அன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, கலைஞர் ஆட்சியில் வீடு எரிஞ்சவங்களுக்கு வெறும் 50 ரூபா, அப்புறம் ஹரிஜன வெல்பேர்லேருந்து ஒரு 80 ரூபா, 8 x 13 130 ரூபா தாங்க அந்த வீடு எரிஞ்சவங்களுக்கு கொடுத்தது. அந்த பொண்டாட்டி இழந்தவன் புருஷன் இழந்தவங்க இருந்தாங்க பாருங்கள், ஒரு 3-4 மாதம் கழித்து 500 ரூபா கவர்மெண்ட்டு கொடுத்தது. அதுக்கும் பிற்பாடு அக்கோத்தே நின்னோம் நாங்கள், ஒரு வீடு வாசல் கட்டி கொடுக்கல, ஏன் பேரில் மனு சட்டமன்றத்தை எழுதி, மல்லி கந்தசாமி பேசி தனிச்சு கோடி கேரங் ஞான சம்பந்தம் முதல்வருக்கு வர எழுதி, அப்புறம் கூத்தாண்டலூர்லேருந்து வந்து சீமை ஓடு போட்டு ஒரு ஊடுக்கு ஒன்று கட்டி கொடுத்தாங்க. அந்த ஊடு ரொம்ப நாளைக்கு நிற்கல, எல்லாம் வீணாக போச்சுங்க. அதுக்கும் பாடு என்னென்னமோ பேசி மனுக்குன்னு அனுப்பி காங்கிரெட்டு வீடு ஒன்று கட்டி கொடுத்தாங்க, தொகுப்பு வீடு கட்டி கொடுத்தாங்க. அதுதான் கவர்மெண்ட்டால் செஞ்சதை தவிர அப்போ படு மோசமாக இருக்கிறது வந்து இதில் வந்து இந்த ஆதியை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க, பள்ளம் பறைய 2 பேர் தாங்க, வேறு ஜாதியே கிடையாது. அவன் அடிக்க வந்த பூரா நாடாறு நாயுடு படையாச்சி புள்ள இந்த மாதிரி வகையாக தான் இருக்கே, ராம்புள்ள மாலூர் முரியா தேவர் இந்த மாதிரி வகையார ஆளுவை கொண்டு வந்து வச்சு தான் இது வெண்மணி அழிச்சுது. ஏன்னா செங்கோடி இறக்க மாட்டாங்கிறானே, எல்லா ஊர்லேயும் அடித்து கிடிச்சு 4 பேர் 2 பேரை சேர்த்து செங்கோடி இறக்கி விட்டு நெல் உத்தியாச கொடியை ஏற்றி விட்டானுவோம், ஆனால் வெண்மலை இறக்க மாட்டான்னு ஒரே ஆதங்கத்தில் செஞ்ச கொடுமை தாங்க இது. கீழ்வெண்மணியில் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்க தற்போதைய கீழ்வேலூர் சிபிஎம் எம்எல்ஏ தோழர் நாகை மாலி அவர்கிட்ட சீமான் குறித்த சர்ச்சைக்கான கேள்வியை எழுப்பணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து நினைவேந்தல் நடக்கும்போது ஏதாவது ஒரு சர்ச்சைகள் வந்து கிளம்பிட்டே இருக்கு. இந்த வருஷம் கூட நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்த ஒரு சர்ச்சை வரும். சர்ச்சைகள் இல்லை, அந்த தியாகத்தை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வெண்மணி தியாகம் என்பது அது ஒரு வர்க்க போராட்டம். அந்த வர்க்க போராட்டத்துக்குள்ள சீனிவாச ராவ் இந்த மண்ணுக்கு வந்த பிறகு பொருளாதார போராட்டத்தையும் சமூக நீதிக்கான போராட்டத்தையும் ஒன்னையடிமை ஜாதியை அந்த தீண்டாமை கொடுமையும் இணைத்தே இந்தியாவில் நடத்திய ஒரு தலைவர் அவர். ரெண்டையும் ரயில் தண்டவாளம் மாதிரி அவர் நடத்தினார்.
சமூக விடுதலை, தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், பொருளாதார விடுதலைக்கான போராட்டத்தையும் இணைத்து நடத்திய ஒரு மகத்தான தலைவர். ஆகவே வெண்மணி தியாகம் என்பது அது ஒரு வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு உச்சகட்டம், வர்க்க போராட்டத்தினுடைய உச்சகட்டம். கடந்த காலங்களில் எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் நிலப்பரப்புகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. முதல் முதலாக இந்த கூலி தொழிலாளிகளை ஒன்றுபடுத்திய கலப்பால் கூவி திருச்சி சிறையில் விஷம் வைத்தாலும் கொண்டிருக்கிறாங்க இந்த நிலப்பரப்புகள். அதனால் இந்த போராட்டம் என்பது ஒரு வர்க்க போராட்டம். தீண்டாமைக்கு எதிரான கூலி உயிர் கேட்டு செங்கொடியை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டம் இந்த போராட்டம். ஆகவே இந்த போராட்டத்திற்கு இந்த இந்த நினைவிடத்திற்கு நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்துகிறோம், செலுத்த வருகிறோம் என்று வருகிற சீமான் போன்றவர்கள்லாம் இந்த வர்க்க போராட்டத்தில் அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. இது ஏதோ ஒரு 44 பேர் இறந்தது, அதுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறோம். அந்த அஞ்சலி செலுத்துகிற வருகிற அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய சித்தாந்தங்களை வச்சு இங்கே கோஷம் போட்டுறது, அவருடைய சித்தாந்தங்களை பரப்புறது, எந்த நோக்கத்திற்காக வெண்மணியில் 44 பேர்கள் உயிர்ந்தார்களோ அந்த அந்த போராட்டத்தினுடைய அந்த உயர்வை சிறப்பை வந்து சிதைக்கிற வகையில் அவர்கள் பேசுகிற பொழுது தான் அது ஒரு எதிர்ப்பு அங்கே வருது. வந்து அஞ்சலி செலுத்துவதிலையோ மரியாதை செலுத்துவதிலோ மாலை வைப்பதிலையோ எந்த விதமான வரட்டுங்கள்லாம் வரணும் தான் மார்க்சிஸ்ட் கட்சி நம்ம கட்சி விரும்புகிறோம். ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய கொள்கைகளை பேசுக, அவர்களுக்கு எந்த நோக்கத்திற்காக அவங்க வந்து உயிர் விட்டாங்களோ அந்த நோக்கத்திற்கு எதிராக அவர்கள் பேசுகிற பொழுது கோஷமிடுகிற பொழுது அப்போது நமக்கு அங்கே பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் செய்யாதீங்க, இதற்காக அவர்களை இறக்கலை, இவர்களுடைய நோக்கம் உயிரின் நோக்கம் வர்க்க போராட்டம், அதை நீங்கள் புரிஞ்சுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை என்னமோ நம்ம வர வேண்டாம் அப்படின்னா அப்படிங்கிறது ஒரு குறுகிய பார்வையில் கம்யூனிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி தவறாக புரியும், குறுகிய பார்வையில் இல்லைன்றது தான். ஏற்கனவே திருமாவளவன் கூட மரியாதைக்குரிய திருமாவளவன் ஒரு காலத்தில் வந்திருக்கிறாரு, வந்து வந்து ஆழமாக இதை புரிஞ்சு இன்றைக்கு அந்த தியாகத்தை திருமாவளவன் அவங்க மேடையிலே பேசுகிறார். இது பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தியாகம், இன்னும் குறிப்பாக மார்க்சிஸ்டுகளுடைய தியாகம் என்பதை அழுத்தமாக சொல்கிறார். ஆகவே அந்த வெண்மணி தியாகத்தை மார்க்சிஸ்டுகள் தான் உரிமை கொண்டாட முடியும். செங்கொடி பறந்தாடுது, ஜெகமணம் புகழ்பாடுது, செருமை ஓடுது, வாமினிலே சிறந்த இன்பம் கூடுது, அழகே சிகப்பு இருக்கும் அருவ சுத்தியல் பொருந்திருக்கும், அழகே சிகப்பு இருக்கும் அருவ சுத்தியல் பொருந்திருக்கும், உழவோ தொழிலாளி ஒற்றுமையை குறைத்திருக்கும், 8 மணி வேலை வாங்கி தந்தது, இது எண்ணற்ற தாயிகளால் வந்தது, கட்டுப்பாட்டிலே மிகவும் சிறந்தது, சிறந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கைகள் கொண்டது. கீழ்வெண்மணியில படுகொலை நிகழ்த்தப்பட்டு 53 வருஷங்கள் கடந்துருச்சு. ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஆட்சிகள் பல மாறிடுச்சு, இருந்தும் அந்த மக்கள் இன்னும் கம்யூனிஸ்டுகளாக அவங்க வாழ்வியலுக்கான போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே தான் இருக்காங்க. இது இப்போ கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்த வீடு, அது அது ரொம்ப டேமேஜ் ஆகி உருவாச்சு. கவர்மெண்ட்டில் வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னா 50,000 அமௌண்ட் போட்டு சரி பண்ணி கொடுக்கணும், சும்மா ஒட்டி பூசி கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு வருஷம் கூட அவ்வளோ எல்லாம் கொட்டுது, அப்படியே மழையிலலாம் அப்படியே ஊற்றுது ஃபுல்லாக. இரும்பு பேருந்து உயிருக்கு போராடுற சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் கூட்ட புதுப்பிக்கிற பேரில் 10 ரூபாய் செலவு பண்ணுறது, 40,000 கொள்ளாடி விட்டாலும் 50,000 கொடுத்த வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணுறதே பெருசு. 40,000 உள்ளடி விட்டான் அவன் காண்டாக்டுக்காரன், என்ன இவங்க அவ்வளோ பெரிய ஆளுங்கிறானோ அவங்க தான் செய்கிறான், என்ன தான் செய்யணும், எவனோட கூப்பிட்டு. அதுவும் நம்ம சமூகத்தை பிறந்தவன் இப்போ அவனுக்கு தெரியும் நல்ல விஷயங்கள் செய்வானு பார்த்தா, நல்ல விஷயத்த செய்கிறானோ அவனுக்கு காசு தான் முக்கியம், நம்மளுக்கு சமூகத்தில் எவனுக்கும் நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஜாதி மதம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ எண்ணம் ஏதாச்சும் இருக்கிற சந்ததிகள் வளர்றதுக்கான வழி இல்லாமல் வந்துட்டு கையா வளர்ந்து எல்லாம் கொஞ்சம் பேசி பேப்பரில் போட்டு டிவிலையும் போட்டு இந்த
மக்கள் அவ்வளோ குறைய சொல்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க. எதையாச்சும் ஒரு நல்ல வழி காட்டணும்னு சொல்லி உங்கள் மூலத்தில் எதையும் செஞ்சீங்கன்னா இருக்கிற சந்ததிகளும் நல்லா இருக்குங்க.